இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தரித்திரம் நீங்கி ஒரு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு பிரயோகங்க. அப்போ தரித்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது தாரித்திரியம்னா என்னடா இப்படி இப்படிலாம் நம்ம பேச மாட்டோமே, ஒரு 390 எபிசோடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நான் நேர்மறையாக பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் சில விஷயத்தை அப்படி தான் சொல்லி ஆகணும். எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறோன்னா, சில பேர் குடும்பங்களில் எவ்வளோ உழைத்தாலும் எவ்வளோ இது பண்ணினாலும், அது தொழில் ஸ்தாபிதமாக இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சம்மந்தமான குரோத்தே இருக்காதுங்கிறது தான் உண்மை. அப்போது இதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களோட குடும்பங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை விட்டுருவாங்க. குலதெய்வத்தை பரம்பரை பரம்பரையாக விட்டுட்டு, சரிங்களா, இப்போ யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் நம்ம கிராமத்துலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கணும். அது நம்ம பாட்டனாக இருக்கலாம், பூட்டனாக இருக்கலாம், ஏதோ ஒரு காலத்தில் நம்ம கிராமத்துலேருந்து தான் வந்திருப்போம். அதே மாதிரி நம்ம தெய்வத்தை வணங்கி 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 தான் இன்றைக்கி அந்த தெய்வம் வந்து மனம் குளிர்ந்து நம்மளை வாழ வச்சுருக்கோம், அந்த தெய்வத்தை மறந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களில் 90% வந்து குலதெய்வம் தெரியாமல், பெற்ற தாயை மறந்து, அது பெற்ற தாயின்றது குலதெய்வம், சரிங்களா. நீங்கள் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தை நாம் மறந்தால் வந்து நம் தாயை மறப்பதற்கு சமம். அப்போ அந்த தெய்வத்தை மறக்காமல் அந்த தெய்வத்தையும் வணங்கிண்டு, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் விநாயக பெருமான மனசார நினச்சிக்கிறதும், அதே மாதிரி குல தெய்வத்தை நினச்சிக்கிறதும், அதே மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி தாரித்திரியம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட் லெவலில் ஒரு ஜோதிடர் வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக ஜோதிடர் போய் சாமின்னு கூப்பிட்றது, அவருக்கு பில்டப் கொடுக்கறது, அதெல்லாம் இல்லைங்க. யார் சாமியெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா. சுவாமிங்கிறது வேறு. அப்படிங்கும்போது இன்றைக்கி நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் காசு வாங்கிட்டு கன்சல்டேஷன் லெவலில் இதெல்லாம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் பில்டப் கொடுக்காமல் அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுக்குள்ள நவகிரக அரசர்கள் ரீதியான வழிபாடுகள் என்னென்னு அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டு, அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 12 பாவங்கள் இருக்குங்க. அந்த 12 பாவங்களில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒவ்வொரு பாவங்களுக்கு இந்தந்த தெய்வங்களை வழிபட்டாலே அந்த ஜாதகர் ஜெயிச்சிருவாங்க. அதுதான் இஷ்ட தேவதா வழிபாடுன்னு பேர். அந்த மலையாள முறைப்படி இருக்கும்பொழுது அந்த இஷ்ட தேவதா வழிபாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு, அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய இந்த வழிபாடுங்கிறது இந்த குபேர மந்திர வழிபாடு. இந்த குபேர மந்திர வழிபாடு வந்து கொஞ்சம் சூட்சமமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோ வந்தவொடனே கீழேயே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த உச்சரிப்புகள், இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து சத்தமாக படிக்கக்கூடாது. இந்த மந்திரங்களை வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கணும். இதை நீங்கள் நினச்சிக்கும் போது ஃபஸ்ட்டே நான் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த விநாயகரோட வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரம் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன், சரிங்களா. அது தனத்தை பற்றி பேசுகிறனால, ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதிம் தேகி தேகி ஸ்வாஹா. அதே மாதிரி இந்த ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் சத்தமாலாம் படிச்சிடாதீங்க, மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள், அகத்துக்குள்ளே போகும். இப்போ நீங்களே ஒரு பூஜை பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு வைதிகரை கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அவங்க சத்தமாக படிப்பாங்க. ஏன் படிப்பாங்க அப்படின்னா, அந்த இடம் சுத்தமாகிறதுக்காக அவங்க படிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க புற வழிபாடு பண்ணுறவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காசு கொடுத்து தட்சணை கொடுத்து கூப்பிட்றது காரணம் அப்போ சத்தமாக படிப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த குடும்பங்கள் சௌக்கியமாக இருக்கணும், அந்த இடங்கள் வந்து புறம் நல்லா இருக்கணும்னு. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் அகம் பிரம்மாஸ்மி அகம் நல்லானா தான் புறம் நல்லாகுங்கிற தத்துவப்படி நீங்கள் இந்த ஜபங்களை மனசுக்குள்ளேயே அகத்துக்குள்ளேயே மனசார சொல்ல 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 அகம் நல்லாகும். ஸோ இந்த தன ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரத்தையும் ஜபம் செஞ்சுட்டு, இதுக்கு நீங்கள் அருகம்புல் போட்டுண்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும், அதுக்கப்புறம் மலையாள முறைப்படி பார்த்தீங்கன்னா, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வதைகளும் சேர்ந்து என் தெய்வத்தை கூட்டிகிட்டு வரீங்க வரீங்க வரீங்க, இதுதான் அதோட அர்த்தம். அதை சொல்லி முடிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு வந்து மாரியம்மன் தான் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில், மாரியாயி தேவிகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இதையும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையவும் கூப்பிட்டுட்டு, அது உங்கள் ஜோதிடர் யார் அந்த இஷ்ட தெய்வமாக சொல்கிறாங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தா வழிபாடையும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த குபேர மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள். இது நீங்கள் என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்,
அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது என்னடா அது குபேர வழிபாடை வந்து பிரதோஷம் அன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக குபேரர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சில பீஜ மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் எக்ஷராஜ நமஸ்துபியம் சங்கரப்பிரிய பாந்தபன் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மந்திரம் வருங்க. அது எதுக்காக அந்த சொல்கிறேன்னா அவர் சங்கரர்னு சொல்கிறது சிவபெருமானோட மிகப்பெரிய அவர் வந்து பக்தன் சரிங்களா குபேர பெருமான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது ஒரு ருத்ராட்சம் ஒரே ஒரு ருத்ராட்சம் உண்மையான ஒரிஜினல் ருத்ராட்சத்தை எடுத்து இந்த பூஜையில் வைக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேரரோட திருவுருவ படம் இருந்தாலும் அது பக்கத்தில் வைக்கலாம். அப்போ நீங்கள் குபேரரை நீங்கள் கூப்பிடும் பொழுது சீக்கிரம் வருவார். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது குறிப்பாக ஒரு பாயசமும் அதே மாதிரி ஒரு பழமும் அதே குறிப்பாக அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பிரயோகங்கள் பண்ணும் பொழுது ஒரு சின்ன பிட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிட்டு துணிங்கிறது வந்து அது பட்டு துணியாக இருக்கலாம், ஒரு வெண்பட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீல கலர் பட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பட்டாக இருக்கலாம். அந்த பட்டில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனம் இருக்கிற மாதிரி மனம் இருக்கக்கூடிய பொருள்களை வந்து அதில் நீங்கள் ரப் பண்ணி வச்சுட்டு அதில் ஸ்வர்ணம் ஸ்வர்ணம் உங்கள்கிட்ட தங்கம் இருந்தால் தங்கம் வைக்கலாம், வெள்ளி இருந்தால் வெள்ளி வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு ரூபா காசு இந்த ஒரு ரூபா காசை முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் சுவாமி கிட்ட வச்சிடலாம். அதே மாதிரி இந்த மந்திர பிரயோகம் பண்ணும் பொழுதும் மந்திர புஷ்பம் அதாவது இப்போ நான் சொன்ன இதை வந்து மந்திர புஷ்பமாக நினைத்து ஒவ்வொரு காசு உங்கள்கிட்ட 108 காசு இருந்தாலும் அந்த காசை எடுத்து தங்கத்தினாலேயோ வெள்ளினாலேயோ இல்லை ஒரு ரூபா காசையோ நல்ல கல்லுப்பை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த ஜபத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு ரூபா காசில் நீங்கள் செஞ்சுட்டே வரீங்கன்னா அந்த தெய்வ அனுகூலத்தினால நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சி பாதையில் உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் நீங்களே தங்க காசே வாங்கி வளரக்கூடிய அமைப்புகளை இறைவன் கொடுப்பாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க. இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காசு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் காசு வந்து பால்காரருக்கோ அவருக்கோ இவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. முதல் காசை வந்து உங்கள் ஆற்றுலேயே வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ரூபா காசோ 5 ரூபா காசோ உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுருங்க. டெய்லி காசு நீங்கள் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள், தேவையில்லாத செலவுகள் விரய செலவுகள் உங்களுக்கு வராது. ரெண்டாவது விஷயம் இது பண்ணும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு இது தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றது தாந்திரிக சாஸ்திர மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு. அப்படிங்கும் பொழுது உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ 5 ரூபாயோ இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி வைக்கிறதும் ஏன்னா இப்போ லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால கட்டி வைக்கிறதும் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக சிவாலயத்தில் போய் இந்த பிரயோகம் சொல்லி கொடுத்த என் குருவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டுறதும் சீக்கிரமாக சித்தியாகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. இப்போ இந்த பிரயோகம் செஞ்சுட்டு வரும்பொழுது என்னெல்லாம் கிடைக்குங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் குபேரர்னு நினைக்கும் போது பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா காசு மட்டும் தான் குபேரர் கொடுப்பாரு, கிடையாது. குபேரருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அவரோட இன்னொரு பெயர் யக்ஷராஜர். யக்ஷராஜர்னா யார், யக்ஷர்களுக்கும் யக்ஷினிகளுக்கும் அவரே தலைவர். 64 யக்ஷினிகளுக்கும் 64 யக்ஷர்களுக்கும் அவர் தலைவர். அப்போ அந்த பூஜைகளை நீங்கள் பண்ணி வசமாகும்பொழுது வசம் என்பது அன்பு ஆகும் பொழுது என்னாகும், சகலவிதமான செல்வ வளமும் உங்கள் வீட்டில் வந்து படிப்படியாக மாறுங்கிறதுல பாசிட்டிவாக மாறுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.